ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில டைமிங்கில் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நமக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அப்படி ஏதாவது நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்கன்னா அந்த காப்பிரைட்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது என்பதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல காப்பிரைட்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது காப்பிரைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க அப்லோட் பண்ண வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் சரி காப்பிரேட் கொடுப்பாங்க அண்ட் அதை மட்டும் இல்லாமல் வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ண மியூசிக்ஸு அண்டு வேறு ஏதாவது மூவியில் உள்ள நம்ம சாங்ஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணால் நமக்கு வந்து காப்பிரேட் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து காப்பிரேட் இல்லாமல் எப்படி சாங்ஸு வீடியோஸை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்குறோன்னா மேலே ஐக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனை அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நண்பா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அட்ஸ் பெல்லைக்கன்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண பார்க்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப்னு சர்ச் பண்ணிக்கோங்க நான் வந்து கீழே என்னோட யூடியூப் ஹோம் இருக்கு நான் வந்து ஹோம் கிளிக் பண்ணி நான் டேரக்டாக ஹோ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது மேலே த்ரீ டேட் புள்ளி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய க்ரோம் ப்ரோசர் அதை கிளிக் பண்ணி அப்படி கீழே எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்க் ஆப் சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்தில் செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை சிஸ்டம் மாதிரி மாற்றிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் சிஸ்டம் மாதிரி மாற்றினோடனே அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் சோவ் ஆகும் பார்த்தாலும் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சேனலோட லோகோ வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு காரணத்தில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ உங்களுடைய யூடியூப் டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அதோடய சேனல் டேஸ்பேர்டு உங்களுக்கு இப்படி தான் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் அந்த சேனல் டேஸ்போர்டுக்கு அப்புறம் வந்து வீடியோ ப்ளேலிஸ்ட்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களுக்கு காப்பிரேட் கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு வீடியோஸ் பக்கத்தில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கீழே காப்பிரேட் ரேட் கிளைம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து காப்பிரேட் கிளைம் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் இப்போ இது அப்படியே ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுமாதிரி நீங்கள் ரேன் ப்ரஸ் பண்ணிங்கன்னா சி டீடெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஜஸ்ட்டு சி டீடெயில்ஸ் ஒரு க்ளிக் பண்ணிக்கோங்க சி டில்ஸ்ஸு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து காப்பிரேட் சம்மே அண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சோவ் ஆகும் அதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ஸ்டேட்டஸில் வந்து எந்த இடத்துல காப்பிரேட் கொடுத்துருக்காங்க எதுனால காப்பிரேட் கொடுத்துருக்காங்க மியூசிக்கா இல்லை வீடியோஸ்னாட்ட உங்களுக்கு காப்பிரேட் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ அப்படியே கீழே எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் பார்த்தா தெரியும் எனக்கு இப்போ வந்து காந்த நான் சாங் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து கிளைம் டேப்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு கீழே மியூசிக் கண்டு கொடுத்துருப்பாங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து எதுலேருந்து எது மட்டும் உங்களுக்கு காப்பிரேட் கொடுத்துருவாங்க இந்த சாங் ஃபுல்லாகவே எனக்கு காப்பி தான் கொடுத்துருவாங்க ஏன்னா நான் ஃபுல் சாங் வந்து காப்பிரேட் சாங் தான் யூஸ் பண்ணேன் சோ இப்போ நம்ம இதை எப்படி ரிமூவ் போடுறதுன்னு பார்ப்போம் ஜஸ்ட் இந்த விண்டோ அப்படி நீங்கள் அப்படியே கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மேலே அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது செலக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுவோட ரீப்ளே சாங் மியூட் சாங் இருக்கும் இப்போ வந்து மியூட் சாங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ரீப்ளே சாங்னா நீங்கள் வந்து சாங்கே மாற்றிக்கிறேன் மியூட் சாங்னா அந்த சாங் மட்டும் அப்படியே மியூட் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மியூட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து மியூட்டு கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கும் செகண்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆகும் அது மியூட் ஆல் சவுண்ட் வென் இந்த சாங்ஸ் பண்ணாங்க மியூட் சாங்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துனா மியூட் கன்ஃபார்ம் கேட்கும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ப்ராசஸிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்படி உங்களுக்கு பிளாக் கலரில் வரும் ஏன்னா நீங்கள் வந்து மியூட் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ராசஸிங் வீடியோ சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும் இந்த வீடியோ ப்ராசஸிங் ஆகி முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை மேலே வந்து உங்களுக்கு ஒரு இண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட டேஸ் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க ஒரு தடவை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா காப்பிரேட் கிளைம் காமிச்சி இடத்துல அந்த காப்பிரேட் கிளைம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்கு வந்து சாங்கை வந்து மியூட் பண்ணிவிட்டோம் ஸோ ஒரு சாங் இல்லாமல் வீடியோ வந்து நல்லா இருக்காது ஸோ இப்போ இதை வந்து டெலிட் பண்ணணும் வீடியோவை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவை டெலிட் பண்ணிருப்பீங்களா அந்த ஜஸ்ட் அந்த டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து த்ரீ டேட் ஐகான் கடைசி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அதை த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க த்ரீ டாட்டை நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபைனலாக டெலிட் ஃபார்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஒரு செக் பாக்ஸ் பண்ணாங்க அதை குள்ளிட்டு டெலிட் ஃபார்வேர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு டெலிட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிடுச்சு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா காப்பிரேட் கிளைம் கொடுத்த உடனே நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்புன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிவிட்டீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் தான் டெலிட் ஆகிற தவிர உங்களுக்கு வந்து காப்பிரேட் கிளைம் டெலிட் ஆகாது இப்போ நான் இந்த சொன்னாதோ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு காப்பிரேட் கிளைம் மியூசிக் வந்து மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணால் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளை வந்து ரிமூவ் ஆயிரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண முடியாதீங்க லைக் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கன்ஸ்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாராவது உங்களுக்கு வீடியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு